வணக்கம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கருவாடு ஸ்பெஷல் தான். இன்னைக்கு எல்லாமே கருவாடு சம்பந்தப்பட்டதான் செய்ய போறோம். எறா எடுத்திருக்கேன். இந்த எறா கருவாடுல வந்து தொக்கு செய்ய போறோம். அப்புறம் வந்து வஞ்சர கருவாடுல வந்து குழம்பு வைக்க போறோம். இப்ப இந்த எறா கருவாடு வந்து நல்லா சுடு தண்ணி ஊத்தி அலசி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து எதுல தொக்கு வைக்க போறோம், எதுல குழம்பு வைக்க போறோம்? இதுல வந்து குழம்பு வச்சுக்கலாம், இதுல தொக்கு வச்சுக்கலாம். இதுல வந்து தொக்கு வச்சனா நல்லா சுருளையா இருக்கும் செய்யறதுக்கு. ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் எறா தொக்குக்கு, எறா கருவாடு தொக்குக்கு. இப்ப இதுல வந்து கருவாட்டு குழம்புக்கு, இப்ப கருவாடு குழம்புக்கு வந்து கொஞ்சம் சமைக்கிற எண்ணெயும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தொக்குக்கு வந்து வெறும் நான் சமைக்கிற எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். தொக்குக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கோம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு வந்து சாம்பார் வெங்காயமும் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா கருவாட்டு குழம்பு வந்து சாம்பார் வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும். இப்போ குழம்புக்கும் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சு வச்சு இப்போ இந்த தட்டின பூண்டை வந்து எறா தொக்கு சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு வந்து நான் புளி அப்பவே ஊற வச்சு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்து கருவாட்டு குழம்பு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிட்டாதான் நல்லது. இப்ப கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/3 ஸ்பூன் தனியாத்தூள். இப்ப இதோட புளிய சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு வந்து கருவாடை வந்து வெங்காய தக்காளியோட சேர்த்து வதக்குனா நல்லா இருக்கும், இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். ஆனா இது வந்து நான் எடுத்திருக்கிறது வஞ்சர கருவாடு, நல்லா வந்து உதிர்ந்து போயிடுச்சு. ஸோ அதனால குழம்பு கொதிச்ச அப்புறம் சேர்த்துட்டு இறக்கிக்கிறேன், இல்லைன்னா அப்புறம் கருவாடு வந்து குழம்புல ரொம்ப கரைஞ்சிரும்ன்றனால. எறா தொக்குக்கு, அதாவது எறா கருவாடு தொக்குக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள். இப்ப
இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் வேக விடலாம். காரப்பொடி கருவாடு எடுத்திருக்கேன், ஒரு வறுவல் மாதிரி பண்ண போறோம். இதை நல்லா சுத்தமா கழுவி எடுத்தோன்னு இதுல ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதோட கொஞ்சோண்டு உப்பு. இந்த கருவாடுல வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அதுவும் நான் சுடு தண்ணினா போட்டு அலசினால கொஞ்சம் உப்பு குறைவா இருக்கும், அதனால கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து கருவாடு வறுவலுக்கு வந்து ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன், ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ கருவாட்டு குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம கருவாடை போட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் வறுப்பண்ணும். கொஞ்சோண்டு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. பேரா கருவாடு தொப்பிலையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். இன்னைக்கு கருவாடு ஸ்பெஷல் பார்த்திருப்பீங்க, எறா கருவாடு தொக்கும் வஞ்சர கருவாடு குழம்பும் காரப்பொடி கருவாடு வச்சு வறுவல் மாதிரி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.